பாத்துட்டு வந்ததுல இருந்து பாத்திமாக்கு ஒரே குஷிதான். வந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. சார் கமிங். மே கமின் சார். யா கமின். யா மிஸ்டர் நாசர், டேக் யூர் சீட். தேங்க் யூ சார். தட்ஸ் நைஸ் மிஸ்டர் நாசர். உங்களை மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வரணும், சாதிக்கணும் தான் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். உங்களை மாதிரி கடுமையாக உழைக்கிறவங்க தான் இப்போ இந்த கம்பெனிக்கு தேவை. இட்ஸ் ஓகே சார். மிஸ்டர் நாசர், நான் ரொம்ப கண்டிப்பானவன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. அம் ஐ கரெக்ட்? இல்லை சார். மிஸ்டர் நாசர், இந்த கேர்ள் ஃப்ரெண்டு அது இதுன்னு ஏதாவது? இல்லை சார். இல்லை, நான் எதுக்கு கேட்டேன்னா, தெரியும் சார், கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலே அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு எஸ்எம்எஸ் மிஸ்டர் கால்னு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அம் ஐ கரெக்ட் சார்? ஆ, தட்ஸ் கரெக்ட். மிஸ்டர் நாசர், நான் ஒரு ஆளை பார்த்தா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவேன். கரெக்ட் சார். இது நான் சொன்ன ஆளை பற்றி சொல்கிறீங்களா இல்லை ஜட்ஜ்மெண்ட் பற்றி சொல்கிறீங்களா? சாரி சார். ஆ, பி கேர்ஃபுல். யா, நீங்கள் கிளம்பலாம். ஆல் த பெஸ்ட். இந்தாங்க உங்கள் ஃபைல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சானே. ஒரே போராட்டமா போச்சுடா அவளோட. போட்டுலாங்க எம்டியோட பியவா? வேற யாரேனாலும் சொல்லு மச்சான். அது வந்து கக்கூஸ்க்கு சசமா போட்டுலாமா? டேய், என்னடா உடனே கிளம்பிட்ட? இன்னைக்கு தானே வந்த. டேய், ஒரு நாள் இருந்துட்டு சண்டே எனக்கு அப்படி ஜாலியா வெளிய போயிட்டு அப்புறம் போலாம்டா மச்சான். இல்லடா மச்சான், உனக்கு தான் தெரியும்ல, அப்பா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு மருந்து மாத்திரை எல்லாமே நான் தானே வாங்கி கொடுக்கணும். அம்மாவுக்கும் அதை பத்தி அவ்வளவா தெரியாது. சோ நான் கிளம்பி ஆகணும்டா. வேலை கிடைச்சிட்டா நான் எங்க தானே தங்க போறேன்? அப்பா மட்டும், அப்பாவுக்கு யார் மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பா? டேய் சும்மாறா. டேய் குமாரா, அப்பாவையும் அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். பத்திரமா போய்டா. சரிடா.
பாப்பானா சார், எப்படி இருக்க? உட்காரு. இன்டர்வியூலாம் எப்படி அட்டெண்ட் பண்ணிருக்க? மேக்ஸிமம் ஓகே ஆயிடுவா. சரி, காலையில டேப்லெட்லாம் போட்டிங்களா? என்னத்தா டானிக் பாட்டில் குறைஞ்ச மாதிரியே தெரியல. மருந்து சாப்பிட்டா ஒரு வாரம், சாப்பிடலாம் ஏழு நாள், எல்லாம் பழகி போச்சுதா. போப்பா, போயிட்டு வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். என்ன செய்தி தா? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? வாப்பா சொல்றேன். சரிதா. என்னடாச்சு? எனக்கு பின்னாடி வர்றத மச்சான் முன்னாடியே சொல்லிருவேன். அப்படியா? சொல்லு பாப்பா. கக்கூஸ்தே, குளிக்க வந்த நாயி குத்த வைக்க போது பத்தியா? வாடா மாப்பிடா, எப்படா வந்த? காலையில தாண்டா. மச்சா, நேத்தெல்லாம் உனக்காக தானே நாங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். எதுக்குடா? நேத்து இன்ட்ரியா டன் பண்ணல, அதுல பெயிலா பண்ணுமுன்னுதான். ரொம்ப நல்லா என்னடா. பின்ன நீ எங்களை விட்டு போய்க்கேனா? நாங்க யாரு கூட என்ஜாய் பண்றது? ஏன்டா அப்படி உம்முன் இருக்க? வேற என்ன, வழக்கம் போல சென்னையில இருந்து வந்தோம்னா அவங்க அப்பா சொல்லிருப்பாரு. டேய் நாசர், ஏற்கனவே நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. நான் கண்ண முறதுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்டா. அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிருப்பாரு. அதான் மாப்பிள்ள இங்க ஓவரா வந்து ஃபீல் பண்றேன்டா. அதெல்லாம் கைமீறி போச்சுடா. பொண்ணை பார்த்து முடிவே பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்களாம். யாரும் இறங்கியாச்சாப்பா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். எதுக்குலாம் இதெல்லாம் தின்னுங்க பெரியமா. இந்தாங்க மோனே, ஸ்வீட் எடுத்துக்கங்க. எங்க குடும்பத்திலேயே நான் தான் முதல் முதல்ல உங்களுக்கு ஸ்வீட் தரேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் பொண்ணோட மாமா, உங்க சச்சா. சரி சச்சா. என்ன நைனா, அதுக்குள்ள மகன் கிட்ட குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்ட? வேற என்ன, சச்சாவை அடிக்கடி கவனிக்க சொல்லிட்டு இருப்பா. நீ ஊருக்கு வாடி, உன்னை குளத்துல பிடிச்சு தள்ளி சாவடிச்சிடற. நல்லா தான் பாரு, என்ன வைக்கும் இந்த வயசுல. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிய? அதெல்லாம் நான் பேசிட்டேன் மச்சான், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அடுத்து ஆக வேண்டியத பாருங்க. வயசாயும் வைக்க போல பாரு. தமிழக்கா தொண தொண, வந்த வேலையை விட்டு ஊர் கதையை பேசிட்டீங்களோ? உங்களுக்கு எல்லாம் புடிச்சிருந்தா சரிதான். அப்புறம் என்ன ஆசை? கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா பாத்துற வேண்டியதானே? பாத்துடலாம். சரி கிளம்புறோம். இன்ஷா சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம், அவசரம் போயிட்டு வந்துருங்க. அது இல்ல, வாங்கல. என்ன எதுக்கு தனியா கூப்பிடுறாரு? இல்ல சாச்சா, எதா இருந்தாலும் மனசை விட்டு சொல்லுங்க மோவனே. நம்ம இதுல பொண்ணதான் பார்க்க முடியாது, ஒரு போட்டோவாச்சும். அட, இத கேக்கத்தான் வந்தீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். இதுக்கு போய் ஏன் இடி அபத்த புளியற மாதிரி இப்படி நெளியறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க மோனே,
ஏ மச்சான், என்ன மீறி ஒரடி கூட எடுத்து வைக்க மாட்டாரு. ஆனா ஒண்ணு மோனே, நீங்க மட்டும் அந்த பொண்ணை பாத்தீங்கன்னு வைங்க, வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்க மோனே.